இது வரைக்கும் தமிழ் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய வீடுகளில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய கெட்ட சக்திகள் இருக்கும். கண்ணுக்கு தெரியக்கூடிய குப்பைகளை எல்லாத்தையுமே அழித்திடலாம், ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகளையும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தோஷங்களையும் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறவங்க எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனை சரியாவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்தே ஒரு பரிகாரம் செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பரிகாரம் என்ன, அந்த பரிகாரம் எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான விஷயம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு நல்ல வாசனையுடன் இருந்தால் அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நுழையவே நுழையாது. நல்ல சக்தியுடைய ஓட்டம் அதிகம் இருக்கும் என்றுவதற்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வீடுகள்லேயும் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வாசனை வந்து இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வீட்டில் நல்ல சக்தியுடைய ஆற்றல் ஓட்டம் அதிகம் இருந்ததுன்னா அந்த வீடு எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கும். அதே ஏதாவது ஆற்றல் ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா சொல்லவே தேவையில்ல, அடுக்கடுக்காக ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு சில நேரம் கஷ்டமாயிரும். இதனால தான் நம்ம தினமும் நம்ம வீட்டை நல்ல மனதுடன் வைத்து கொள்ள ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்ற புகையை தினமும் வீட்டில் காட்டி இது பண்ணும் அப்படின்ட்டு அந்த காலத்தெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறா? ஒவ்வொரு நாளுமே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால வெள்ளி செவ்வாயில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். சரி, எது என்னவாக இருந்தாலும் வெள்ளி செவ்வாயிலையாவது பண்ணுறோம்ல, கண்டிப்பாக அதனால் கூட நமக்கு நல்லது நடக்கும். ஸோ வெள்ளி செவ்வாயில் பண்ணாதவங்க தயவுசெய்து வெள்ளி செவ்வாயிலையாவது ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை புகையை வீட்டில் வந்து காட்டுங்க. அது காட்டுறது வீடு ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவிட்டியான வைப்ரேஷனை கொடுக்கும். அதனால் தயவுசெய்து வெள்ளி செவ்வாயிலையாவது அது மாதிரி பண்ணுங்க. ஸோ வீட்டோட சூழல் அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு இனிமையாக அமைதியாக இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. பொதுவாக வீட்டுடைய சூழல் வந்து இனிமையாகவும் அமைதியாகவும் கிருமிகள் இல்லாதாகவும் வைத்துக்கொள்ள பல வழிகள் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவற்றில் மிகவும் பிரபலமாற்ற பழமையான ஒரு வழிதான் இந்த ஒரு பரிகாரம் இப்போ நான் சொல்கிறது. இந்த வீடியோவில் சொல்கிறது மிகவும் தொன்மையான பழமையான பிரபலமான இந்த பரிகாரத்தை நிறைய பேர் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பரிகாரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் இருக்காது. வீட்டில் நாம் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பொருளை வைத்தே இந்த பரிகாரத்தை செய்திடலாம். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு மெயினாக ரெண்டே ரெண்டு விதமான பொருட்கள் தான் தேவைப்படும். அந்த ரெண்டு பொருட்கள் வீட்டில் இருந்ததுன்னா போதும், உடனே இதை நாம் செய்திடலாம். இதை இந்த நாள் அந்த நாள் செய்யணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது, எந்த நாள் வேணாலும் செய்யலாம். ஏன்னா எல்லா நாளுமே வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு உடனே நாம் இதை செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். பொதுவாக வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துர்சக்திகள், அதே போல் இந்த பில்லி ஏவல் சூன்யம் இது போல் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண் திருஷ்டி இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ஒரு திருஷ்டினா அது கண் திருஷ்டி தான். கண் திருஷ்டி மட்டும் ஒருத்தர் பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நாம் திரும்ப பண்ணாலும் அந்த கண் திருஷ்டி போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். கண் திருஷ்டி வந்துருச்சுன்னா ஓஹோன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் நான் சொல்லக்கூடிய இந்த பிரபலமான எளிமையான பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள். நிச்சயம் இதை நீங்கள் செய்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீட்டில் கண் திருஷ்டியும் போகும், வீட்டில் மகிழ்ச்சி தானாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பரிகாரம் என்னதான் செய்யணும், எதை வைத்து செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்னு சொன்னல, அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சமைக்கக்கூடிய
வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி இலையும் கிராம்பும் தான். என்னது பிரியாணி இலையும் கிராம்புமா? இது பிரியாணி செய்யறதுக்கு தானே பயன்படுத்துவோம், இதை வைத்து எப்படா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்வேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதை வைத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் கிராம்பு மற்றும் பிரியாணி இலைகளை தனித்தனியாக வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திருப்பீங்க, இல்லை ஒன்றா பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் இந்த ரெண்டு பொருளை வைத்து தான் நாம் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் செய்து நன்மை வந்து பெற போகிறோம். இந்த பரிகாரத்தை பற்றி நிறைய பேர் அறியாமல் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை பற்றி தெளிவாக அறிஞ்சுக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பை எடுப்பதில் பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக கிராம்பை வந்து வீட்டில் எடுத்து நாம் அந்த கிராம்பை எரிக்கும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகை வீட்டிலிருக்குள் இருக்கக்கூடிய காற்றினை சுத்தப்படுத்தும். இது தவிர அந்த புகையை வீட்டில் இருக்கக்கூடியவங்க நாம் சுவாசிக்கும் போது அது உடலுக்கு நோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அளிக்கும். இது தவிர கிராம்பை வீட்டில் எரிக்கும் போது அது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை விரட்டும். அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளுக்கு இடையே காதலையோ நல்லிணக்கத்தையோ அதிகரிக்கும். என்னடா எரிக்கணும் அப்படிங்கிற கிராம்பை எப்படா எரிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ சாம்பிராணி போடுறோம்ல, அந்த சாம்பிராணி போடுற இதில் தான் அந்த மாதிரி கிராம்பை வந்து நம்ம போட்டு அதை வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி புகையாக காமிக்கணும். இந்த மாதிரி காமிக்கும் போது தான் நான் சொன்ன எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தான் பிரியாணி இலையையும் கிராம்பை போலவே பிரியாணி இலையும் மருத்துவ பண்புகளை நிறைய கொண்டதாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்மீக பண்புகளையும் நிறைய இந்த பிரியாணி இலை கொண்டிருக்கு. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் கொசு பிரச்சனைகளுக்கு பிரியாணி இலையை தான் வீட்டில் எரித்திருக்கிறாங்க. பிரியாணி இலையை வீட்டில் எரிக்கும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகை கொசுக்கள் மற்றும் பிற பூச்சிகளை வீட்டுள் வராமல் தடுக்கும். ஸோ மேலும் பிரியாணி இலையை வீட்டில் எரித்து அந்த புகை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு ஃபுல்லாக இருக்கும் போது நரம்புகளில் ரிலாக்ஸ் அடைய செய்து மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் இந்த பிரியாணி இலை புகை அளிக்கும். அதோடு பிரியாணி இலையுடைய புகையை நாம் சுவாசிக்கும் போது மூக்கடைப்பு மற்றும் சுவாசிப்பதில் சிந்திக்க இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். சுவாசிப்பதில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இந்த புகை வந்து நம்மளுக்கு இது பண்ணும். ஸோ தினமுமே மனதையும் உடலையும் அமைதியாக வைத்து கொள்வதற்கு இந்த ஒரு பிரியாணி இலையை வந்து எரித்து வீடு ஃபுல்லாக அதை புகையாக இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரிலாக்ஸ் அடைவதோடு அது செறிவை மேம்படுத்தவும் இந்த மாதிரி உதவும். ஸோ இந்த பிரியாணி இலைக்கும் கிராம்புக்கும் இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. இதை ரெண்டையும் ஒன்றாக நம்ம சாம்பிராணி புகையில் போட்டு எரித்து அது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காட்டும் போது என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிராம்பு மற்றும் பிரியாணி இலையை ஒன்றாக எரிக்கும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறையவே அதிகரித்து வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம், செழிப்பு, காதல் போன்ற அனைத்துமே இரண்டு மடங்காக அதிகரிக்கும். ஒருவருடைய வீட்டில் அடிக்கடி இந்த இரண்டையும் வாரத்தில் ஒரு நாள் எரிக்கும்போது உங்கள் வீட்டிற்கு எதிராக சதி செய்பவர்களை வீட்டில் இருந்து தள்ளி வைக்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் இந்த புகை வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல மன அமைதியை அளிக்கும். முக்கியமாக கிராம்பு மற்றும் பிரியாணி இலையை ஒன்றாக எரிக்கும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகை வீட்டில் நல்ல நறுமணத்தோடு உங்களை வைத்துக்கொள்ளும். வீட்டில் சுவாச பிரச்சனைகளை கொண்டவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களா இந்த இதை பார்க்கும்போது சுவாசிக்கும் போது எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும். எப்படி எரிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேயரில் 5 கிராம்பு மற்றும் 2-3 பிரியாணி இலைகளை எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை வைத்து எரிங்க. பின்னாடி அந்த ட்ரேவிலிருந்து வெளிவரக்கூடிய புகையை வீடு முழுவதும் காண்பீங்க. இல்லை நீங்கள் சாம்பிராணி புகை போடுறீங்கன்னா அந்த சாம்பிராணி புகையில் கூட இந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ ஜன்னல்கள் அனைத்தையும் மூடி வைத்து 5 நிமிடம் கழித்து அதுக்கப்புறம் புகையெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி திறந்து விடுங்க. இந்த மனமானது வீடு முழுவதும் நிரம்பி இருக்கணும், அதை நீங்கள் சுவாசிக்கணும், அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய 5 கிராம்பையும் 2 பிரியாணி இலையும் வைத்து நாம் இந்த மாதிரி வீட்டில் எரிக்கிறதுனால அப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பாருங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல வகையில் இனி உங்கள் வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எத்தனையோ பரிகாரங்களை பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை நான் ஷேர் பண்ணது கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீட்டில் ஏதாவது தருதரம் இருந்ததுன்னா அது நீங்கிறதுக்கு இதை எரிச்சு அவங்களும் இதை செய்து பயனடையட்டும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.